கடலூரில் பாம்பு பிடிக்கும் தன்னார்வலர் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பு பிடி வீரருக்கு நேர்ந்த சம்பவத்தின் முழு விவரம் இதோ. ஆயிரக்கணக்கான பாம்புகளை பிடித்து காட்டிற்குள் விட்ட இந்த வீரர் பாம்பு கடித்து உயிரிழந்திருக்கிறார். சாகச வீரர் உயிரை விட்டது எப்படி? கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் புதுத்தெருவைச் சேர்ந்தவர் 36 வயதான உமர் அலி. தன்னார்வலரான உமர் அலி கடந்த சில ஆண்டுகளாக வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்களுடன் இணைந்து நெல்லிக்குப்பம் பன்ருட்டி பகுதியில் பாம்பு பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் வெள்ளியன்று இரவு பன்ருட்டி முத்தையா நகரில் ஒரு வீட்டில் பாம்பு புகுந்ததாக வந்த தகவலை தொடர்ந்து உமர் அலி அங்கு சென்றார். ஆனால் முன்கூட்டியே வந்த பன்ருட்டி தீயணைப்பு துறையினர் அந்த பாம்பினை பிடித்து விட்டனர். பாம்பினை பிடித்துவிட்டு அவர்கள் வெளியில் வரும் நேரம் உமர் அலி அங்கு சென்றார். பாம்பை கொடுங்கள், நான் காப்பு காட்டில் விட்டுவிடுகிறேன் என உமர் அலி கூறியதால் தீயணைப்புத்துறையினர் அந்த பாம்பினை அவரிடம் கொடுத்தார்கள். அந்த பாம்பை தன்னுடைய டப்பாவிற்கு உமர் அலி மாற்ற முயன்ற போது அந்த பாம்பு திடீரென உமர் அலியை கடித்தது. கடித்தது விஷம் உள்ள நல்ல பாம்பு என்பதால் அதிர்ச்சி அடைந்த தீயணைப்பு நிலைய வீரர்கள் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே உமர் அலி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக பன்ருட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாம்பு பிடி வீரர் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த உமர் அலிக்கு பர்கத் நிஷா என்ற மனைவியும் இரு குழந்தைகளும் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று கடலூரில் பாம்பு பிடி வீரராக செயல்பட்டு வந்த பூனம் சந்த் என்பவர் பாம்பு கடித்து உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு தன்னார்வலர் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் கடலூர் மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.